வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது டாப் 3 OMS Coin, அதாவது இந்தியாவில் அச்சடிக்கப்பட்டது. நான் வந்து வெளிநாட்டில் அதாவது ஹெச் மார்க் போட்டதும் OMS தான். அந்த காயினை பற்றி நான் பேச போகிறதில்லை. அதெல்லாம் நான் அவளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் இந்த காயின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். அதாவது இது அச்சடித்து வெளியிட்டாங்கள்ல, அப்போ காயினோட காயினாக சேர்ந்து வெளிவந்தது தான் இது எல்லாமே. இந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக எடுத்து வைங்க. இது வந்து அதாவது இது வரைக்கும் 21 ஆக்ஷனில் வந்து விலை போனதில் அதிகமான வேல்யூ ரிப்பப்ளிக் இந்தியா காயின்ஸில் இது தான். ஓகேவா? இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காம்படிஷனோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ணலாம். அதாவது காம்படிஷனில் வந்து கிங் ஆஃப் காம்படிஷன், அதாவது இந்த காம்படிஷனோட ராஜா யார், அதாவது யார் கோல்டு காயின் வின் பண்ணுறாங்க அவங்க தான் இந்த காம்படிஷனோட ராஜா. ஓகேவா? குயின் ஆஃப் காம்படிஷன், அதாவது இதில் வந்து சில்வர் காயின் யார் வின் பண்ணுறாங்க அவங்க தான் ராணி. ஓகேவா? இப்போ வின்னர்ஸ் வந்து அட்ரஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது மியூல் அண்ட் எரர் காயின் 2022 @gmail.com. ஏன்னா ஒரு 150 மேற்பட்ட வின்னர்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடுவாங்க, அதாவது டிசம்பருக்குள்ளே. இப்போது வந்து 3 பேர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க, அதாவது லாஸ்ட் மந்த் வின்னர்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ப்ரைஸு மிஸ் பண்ணாமல் வின் பண்ணிட்டு வாங்க. அதாவது மந்த்லி வந்து ப்ரைஸஸ் அப்படின்றது ரெகுலராக இருக்குது. அது இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து 100 மேற்பட்ட ப்ரைஸஸ் இருக்குது. அதில் வந்து கோல்டு காயின், சில்வர் காயின், 3 ஆல்பம் கூட அதில் வந்து ப்ரைஸை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிங் ஆஃப் காம்படிஷன் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் நீங்கள் வெல்லலாம். அதாவது கோல்டு காயின் வந்து வின் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து வின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட அட்ரஸ் வந்து அனுப்பிடுங்க. சப்ஜெக்ட் எப்போவுமே போடுங்க, அட்ரஸ் அப்படின்ட்டு மட்டும். அதில் வந்து டீட்டெயில்ஸாக சொல்லிவிடுங்க, நான் வந்து இந்த காம்படிஷனில் வின் பண்ணேன், நான் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறது மென்ஷன் பண்ணிவிடுங்க. காம்படிஷனில் வின் பண்ண டீட்டெயில்ஸும், அது இல்லாமல் அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. அப்புறம் வந்து மற்றவங்க எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். ஆனால் சப்ஜெக்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அனுப்புகிறீங்க, அதாவது 15K, அதாவது 15K சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. டிசம்பருக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்கிறீங்க, அதாவது காம்படிஷன் வந்து 100K தான். ஓகேவா? 15, 22K, 33K இது போல் ஒவ்வொரு ஃபேன்சி நம்பர்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பின அவ்வளோதான். நீங்கள் வந்து வித்தின் நவம்பருக்குள்ளே 100K உருவாக்கிட்டீங்கன்னு வச்சு சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு கோல்டு காயின். அவங்க தான் கிங் ஆஃப் காம்படிஷன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வெல்ல போகிறாங்க, அதோட கோல்டு காயினும் வின் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் முடியல, அதாவது டிசம்பருக்குள்ளே முடிக்கிறீங்கன்னா அவங்க வந்து குயின் ஆஃப் காம்படிஷன் சில்வர் காயின் வந்து அவங்களுக்கு ப்ரைஸாக கிடைக்கும். இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி தரதா இல்லை அப்படியே பை போஸ்ட் அனுப்பிடுறதா அப்படின்றத டிசம்பர் மாதம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து நிறைய ப்ரைஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதாவது 150 மேற்பட்ட ப்ரைஸஸ் வந்து காத்துட்ருக்கு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மியூல் அண்ட் எரர் காயின் 2022 @gmail.com வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப்கோ இல்லை குரூப்லேயோ ஷேர் பண்ணாதீங்க, இது என்னோட ரிக்வெஸ்ட்டு. அது இல்லாமல் 50 மேற்பட்ட மியூல் காயின்ஸ் வந்து ப்ரைஸாக வெயிட் பண்ணுறதுக்கு சினிமாதான் வாழ்க்கைன்ற நம்மளோட சேனல், அதில் நல்ல நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பார்த்துட்டு வாங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாப் 3 OMS காயின், அதாவது இந்தியாவில் வெளியிட்ட காயினில்வே டாப் 3 OMS காயின்ஸ் வந்து இது 3 தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது பிளேஸில் வருது, அதாவது நம்ம லோ ப்ரைஸ்லேருந்து பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு பிளேஸில் வர்றது இந்த 5 ருபீஸ், 2010 வெளியிட்ட 5 ருபீஸ் காயின் தான், அதாவது கல்கத்தா மின்ட்ல வெளியிட்டது. இந்த காயின் வந்து ஸ்டீல்னஸ் ஸ்டீல் பிளான் செட்டில் வந்து அச்சடிச்சிருக்காங்க, நிக்கல் பிராஸ்க்கு பதிலாக. ஓகேவா? அதுவும் 50 பிளான் செட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் இது வந்து இது விலை போயிருக்கு 24,000.
ஓகேவா? இதனுடைய எஸ்டிமேட் ப்ரைஸை போட்டிருக்காங்க 3000 4000 தான். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்ககிட்ட 5 rupees காயின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஓஎம்எஸ் இருக்குது அப்படின்ட்டு தேடுங்க, ஓகேவா? அது போல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக லக் இருக்குது. ஆனால் ஹெச் மார்க் போட்டது அதெல்லாம் தேடினீங்கன்னு வச்சு அது கிடைக்காது. 1-2 காயின் வந்தது அதுவும் ஆக்ஷனில் போயிருக்கு, இல்லைன்னு இல்லை, அது வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. ஆனால் இப்போ அது இருக்கா? அதாவது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்கும் கிடைக்காது. அதனால் இது போல் காயின்ஸை தேடினீங்கன்னா இது கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஓகே, அடுத்த காயின் அப்படின்ட்டு பார்க்கும்போது 1 rupees 1985 மின்ட் பண்ணது. இது வந்து அதே கொல்கத்தா மின்ட்டில் வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா? அலுமினியத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி இருக்க வேண்டியது காப்பர் நிக்கல்ல, ஓகேவா? அலுமினியத்தில் வந்து இது வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா? இதெல்லாம் எப்படி ஓஎம்எஸ் வருது என்னன்றதை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து மேலோட்டமாக இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து அதே டோடியோல ஆக்ஷனில் வந்து சேல் ஆகிருக்கு. இது வந்து 35000 ரூபாய்க்கு சேல் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? 1 rupee காயின் வந்து 35000 ரூபாய்க்கு சேல் ஆகிருக்கு. இது ரேர் காயின் கூட கிடையாது. 82 ரேர் காயினை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இது ரேர் காயினும் கிடையாது. ஓஎம்எஸ் மியூல் அண்ட் ஓஎம்எஸ் இதெல்லாம் நல்லா வேல்யூ இருக்கும். அது இல்லாமல் சிம்பிளாக சொல்லப்போனால் நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் எரர் காயினுக்கு தான் வேல்யூ. நார்மலாக இஷ்யூ ஆகிருக்கிற நல்ல பளிச்சென்ட் இருக்கிற காயினுக்கு கூட வேல்யூ கிடையாது. ஆனால் எரர் மிஸ்டேக் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு தான் வேல்யூ. ஓகே, டாப்பில் வர்றது இந்த 2 rupees தாங்க. இந்த 2 rupees அதாவது இது வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க 20000 25000 ரூபா, ஆனால் 61000 ரூபாய்க்கு சேலாக இருக்குது. இது என்ன காயின்னா அலுமினியத்தில் வெளியிட்டிருக்காங்க. 1990 வெளியிட்ட இந்த காயின். இது வந்து ஆக்சுவலி காப்பர் நிக்கலில் வெளியிட்டிருக்கணும், ஆனால் இது வந்து அலுமினியத்தில் வெளிவந்திருக்கு. அதனால் இதுவும் வெரி ரேர் அதாவது ரேர் கேட்டகரியில் வருது. அதாவது டாப் 3 ஓஎம்எஸ் காயின்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த 3 காயின் தான் இது வரைக்கும் இந்தியாவில் வெளியிட்ட காயினில் அதிகமான விலை போனது, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு காயினை வின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட க்வெஸ்சன் என்ன, 1985 வெளிவந்த ஓஎம்எஸ் காயின் 1 rupee இது எந்த மெட்டலில் வெளியிட்டிருக்காங்க? இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு காயின் வின் பண்ணோம், கண்டிப்பாக வின் பண்ணும். அதை என்ன செய்யணும், நம்ம வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், கோல்டு காயினை வின் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.